ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது உங்க ஸ்டோரி வேர்ல்ட் அனுராதா. அம்மா, இந்த ஒரு வார்த்தை போதுங்க, நம்ம மனசு அப்படி லேசாயிடும். நம்ம கண்ணீரை துடைக்கிறதுக்கு எத்தனை கைகள் வந்தாலும் அம்மாவோட அந்த சேல நுனியில துடைக்கும் போது கிடைக்கிற அந்த ஆறுதல் வேற எதுலேயுமே கிடைக்காதுங்க. அம்மா, என் வீட்டு அழகி, ப்ளீஸ்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க, எங்க அப்பா அப்படியே உருகிடுவார். ஆனா அம்மா அப்படிலாம் இல்லை, இரும்பு மனுஷி. அவங்க கிட்ட ஒரு காரியத்தை சாதிக்கிறதுங்கிறது அவ்வளோ லேசுப்பட்ட விஷயம் இல்லைங்க. முதல்ல மண்டியிட்டு பார்க்கணும், அப்புறம் கெஞ்சணும், அதுவும் வேலைக்காகலையா கொஞ்சம் மிஞ்சி பார்க்கணும், அப்புறம் அப்பா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணணும். இப்படி என்னதான் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணாலும் மசியவே மாட்டாங்க. அப்புறம் வேற வழி இல்லாமல் என்ன பண்ண முடியும்? கோபம் தலைக்கேறி அழுது புலம்புறதை தவிர வேற என்ன பண்ண முடியும் என்னால்? கடைசியாக தாங்க தெரியும் நான் ஆசைப்பட்டது 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம்னு. இப்படி அம்மாவோட பல கண்டிப்புகளும் திட்டுகளும் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருக்கு. வசவுகள் எல்லாமே எனக்கு தடுப்பு வேலியாக தான் இருந்திருக்கு. கடைசியாக தோத்து போனது என்னோட பிடிவாதமாக தாங்க இருந்திருக்கும். கிச்சனில் அம்மா வேர்த்து விறுவிறுத்து எனக்காக தன்னோட சுயமரியாதையை தொலைச்சிட்டு நின்றுட்டு இருந்த தருணங்கள் ஏராளங்க. துணியை காயப்போடு, பீரோவை அடுக்கி வை, மத்தியானத்தில் என்ன தூக்கம், எப்போ பாரு டிவி, புக்கை எடுத்து வச்சு படி, வீட்டு வேலையை செய், கல்யாணம் பண்ணிட்டு போகிற இடத்துல என்ன நினைப்பாங்க, என்ன பிள்ளைய வளர்த்தி வச்சிருக்கா அவங்க அம்மா அப்படின்னு என்ன தானே திட்டுவாங்க அப்படின்னு நை நைன்னு திட்டும் போதெல்லாம் எரிச்சல் அப்படி உச்சத்துக்கு போகும். ஆனால் இன்னைக்கு சாம்பார் சூப்பர், வத்தக்குழம்பு சூப்பர்னு மற்றவங்க என்னை பாராட்டும் போது தாங்க அந்த குடச்சலோட பெருமை அப்படியே துளிர்த்து எட்டி எட்டி பார்க்கும். மெல்ல என்னோட மரமண்டைக்கும் விஷயம் ஏற ஆரம்பிக்கும். இதுலையும் தோத்து போனது நான் தாங்க. இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு இவ்வளவு கல் நெஞ்சம் இருக்கக்கூடாது. அப்போதான் நூடுல்ஸ் வந்த புதுசு. எனக்கு நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஒரு 5 ரூபா கேட்பேன் அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு. தரவே மாட்டாங்களே, 5 ரூபா தராத அம்மாலாம் ஒரு அம்மாவா அப்படின்னு அழுதுகிட்டே தூங்கிடுவேன். அடுத்த நாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா வீட்டில் புது புது பாத்திரம் அப்படியே கண்ணெல்லாம் கூசிச்சு. செலவை பற்றி கவலைப்படாதீங்க, எல்லா பாத்திரத்துலேயும் என் பொண்ணு பேரை நல்லா பெருசாக போடுங்க அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் டம்ளரில் தண்ணி குடித்தா கூட குத்தி காட்டிக்கிட்டே இருக்குங்க. என்னமோ தெரியல, இப்போ வரைக்கும் நூடுல்ஸ் சாப்பிட்ற ஆசையே எனக்கு வரலை. இந்த விஷயத்துலேயும் தோற்று போனது நான் தாங்க. போயாத குடைச்சல், எப்போயுமே திட்டு, எப்போ பார்த்தாலும் ஒரு அட்வைஸ், எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஃப்ளாஷ்பேக், அம்மா எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சின்ன வயசில் நான் நிறைய வாட்டி நினச்சிருக்கேங்க. பிரசவ வார்டில் அம்மானு எத்தனை தடவை கூப்பிட்டுருப்பேன். குழந்தையை பெற்றுக்கிட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இல்லையே, இதை சாப்பிடு, அதை சாப்பிடாத, இதை குடி, இப்படி திரும்பி படு, அப்படி படு, குழந்தை இப்படி பிடிச்சி தூக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இவ்வளோ நாளாக இல்லாமல் அம்மாவோட வயிற்றில் இருந்த தழும்புங்க, வடுக்கள் எல்லாம் இப்போ தான் பார்த்தேன். பிரசவத்தப்போ நான் தந்த பரிசு போல இருக்கு. நடுமண்டையில் அப்படியே சுரீர்னு எனக்கு உரைச்சிது. அம்மா எப்பயும் போல தான் இருக்காங்க, நான் தான் ஒன்னொன்றுக்கும் எரிச்சல் குடைச்சல் அப்படின்னு டிசைன் டிசைனாக பெயர் வச்சுருக்கேன். இதில் கூட தோற்று போனது நான் தாங்க. என்னமோ தெரியல, எங்கள் அம்மா என்னை பார்க்கும்போதெல்லாம் ஓயாமல் சொல்கிற ஒரே பொய், ஏண்டி அழைச்சி போயிட்ட, ஏன் இப்படி கருத்து போயிட்ட அப்படிங்கிறது தான். தட்டில் சட்னி மீதி இருக்கு பாரு, அதுக்காக இன்னும் ஒரே ஒரு தோசை போட்டுக்கோ அப்படின்னு சாக்கு சொல்லி சுட சுட தோசை சுட்டு போடுற அழகு இருக்குங்களே, அது ஒரு தனி அழகுங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் சட்னியை முன்னாடியே வேணும்னே அதிகமாக போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். இதுலேயும் நான் தாங்க தோற்று போய் நிற்கிறேன். இப்படி எத்தனை விஷயத்தில் நான் தோத்துக்கிட்டே இருப்பேன்னு எனக்கு தெரியலைங்க. ஆனால் இந்த தொடர் தோல்வியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காரணம் என்ன தெரியுங்களா? எங்கள் அம்மா சலைக்காமல் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறது தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தோட சிறந்த முதல் தியாகி யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மாவை தான் சொல்வேன். நான் சொக்கி போகிற முதல் உலக அழகி அது யார் தெரியுமா? அதுவும் எங்கள் அம்மா தான். உலகத்தோட மிகப்பெரிய பொருளாதார மேதை யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கும் எங்கள் அம்மாவை தான் சொல்லுவேன். எத்தனை இடர்பாடுகள் வரட்டுங்க, எத்தனையோ துயரங்கள் வரட்டும், எத்தனை வழிகள் வேணால் வரட்டும், என்ன தான் வரட்டும், என்ன வந்தாலும் சரி, எங்கள் அம்மா இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது எல்லாத்தையும் தாண்டி என்னை கண்டிப்பாக வெற்றியை நோக்கி கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. எங்கள் அம்மா மட்டும் போதும், அம்மா என் வீட்டு அழகி.
அம்மா நீங்கள் தாம்மா எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் இதை விட ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கட்டுமா? அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது உங்கள் ஸ்டோரி வேர்ல்ட் அனுராதா. நன்றி, வணக்கம்.